ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு ஹஜிரஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பாயசம் பண்ண போகிறோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஸ்பெஷல் கதுக்கு கீர்னு சொல்லுவாங்க கதுன்னா வந்து சொரக்காவை தான் அவங்க கதுன்னு சொல்லுவாங்க சொரக்காவில் பண்ணக்கூடிய சூப்பரான கீர் ரெசிபி தான் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்ப க்ரீமியாகவும் சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது பண்ணுறதுக்கு நான் சின்ன சைஸ் அளவுக்கு சுரக்காவை எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இது போதுமானது ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தோல் நீக்கி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு வந்துடலாம் தோல் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு எடுத்த பிறகு இதை வந்து ரெண்டாக அப்படி கட் பண்ணிக்கலாம் ரெண்டாக கட் பண்ண பிறகு சென்டரில் உள்ள அந்த சீட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க நம்ம சின்ன சுரக்காவை எடுத்துக்கிறதுனால சீட்ஸ் அதிகமாக இல்லை ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம் விதைகள் நிறைய இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு எடுங்க இதில் வந்து விதைகள் அதிகமாக இல்லாதனால எனக்கு டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்ததை ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க ஏன்னா இதோட கலரும் சேஞ்ச் ஆகிட்டு வந்துடும் ஸோ தண்ணியில் இந்த மாதிரி உடனே வந்து இந்த மாதிரி கழுவிட்டு இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க புளிஞ்சு அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடையில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்த பிறகு கொஞ்சம் பாதாமியும் முந்திரியும் போட்டு வதக்குங்க நெய்யில் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்குங்க இது லைட்டாக வதங்கின பிறகு நம்ம துரி வச்சுருக்க சுரக்காவை ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டை அந்த மாதிரி வதக்கிட்டே இருங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் பால் வந்து ஒரு லிட்டர் வந்து காய்ச்சி வச்சிருக்கேன் அந்த காய்ச்சின பாலை இதோடு இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஜவ்வரிசியும் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்மளோட சொரக்கா வேகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஸோ அந்த பாலில் கொஞ்சம் வெந்துட்டு வரட்டும் ஸோ வெந்துட்டு வந்த பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சு எடுத்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க ஏன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் ஸோ ஜவ்வரிசிலாம் இப்போ நல்லா சேர்த்துட்டே நல்லா ஒரு மிக்ஸிங் கொடுத்துக்கோங்க ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம பாலும் சேர்த்துக்கலாம் ஸோ எனக்கு வந்து இதுக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு பால் தேவைப்பட்டது ஜவ்வரிசி இன்னும் வெந்துட்டு வரணும் ஸோ அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு வேக விடுங்க ஸோ இதுவுமே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்ல அழகாக வெந்துட்டு வந்துடும் ஸோ இன்னும் வேகலை ஸோ இது வேகிறதுக்குள்ளே இன்னொரு ப்ராசஸ் நம்ம பண்ணிவிட்டு வந்துடலாம் ஸோ நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் கஸ்டர்ட் பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் கஸ்டர்ட் பவுடர் உங்கள்கிட்ட இல்லைனா மில்க் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது சேர்க்குறதுனால நல்லா கொஞ்சம் கெட்டியான ஃபார்மெட்டில் வரும் இப்போ நம்மளோட ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிட்டு வந்துடுவோம் பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு வருதுன்னு ஸோ ஜவ்வரிசி சூப்பராக அழகாக நல்லா புசு புசுன்னு வந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மளோட கஸ்டர்ட் பவுடர் மிக்சரை சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்தோன்னே உடனே நல்லா மிக்ஸிங் கொடுத்துருங்க இல்லைன்னா அதுக்கு ரொம்ப கெட்டியாக நடுநடுவில் கெட்டி விழுக ஆரம்பிச்சிரும் அதனால் நல்ல ஒரு மிக்சிங் கொடுத்துக்கோங்க அது சைட்லலாம் வந்து அடை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே எடுத்து விட்டுகிட்டே இருங்க இதுக்கு கடைசியாக தான் சுகர் சேர்க்கணும் நான் இங்கே ஹாஃப் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்தப்பில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வாசனைக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இதோட ஆக்சுவல் கலரே லைட் க்ரீன் அளவுக்கு வரும் நான் இங்கே ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கிறேன் க்ரீன் ஃபுட் கலர் வந்து நாலு டு அஞ்சு ட்ராப்ஸ் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு மிக்ஸிங் கொடுத்துக்கிறேன் இவ்வளோ அழகாக கலர் சூப்பராக சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்கள் ஃபுட் கலர் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் அதோடு ஸ்டாப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மேலே இன்னும் வேணும்னா நம்ம பாதாம் முந்திரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி இப்படி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கத்தூக்கிக்கு சுரக்காயும் ஜவ்வரிசி சேர்த்து போட்டு செஞ்ச சூப்பரான பாயாசம் நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுங்க லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மேலே இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ் என்னோட சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ